ஆட்டமே கண்ணால பார்க்க முடியுமா? அணுவை தொலைத்து அதில் ஏழு கடல் புகுத்தி குறுக தரித்த குரல், இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அவை அப்படின்னு எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எந்த அவை சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் தான் கஷ்டம். ஏன்னா சங்க இலக்கியத்துலேருந்து ஒரு நாலுலேருந்து ஏழு வரையான அவைகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ அவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். எப்படி அம்மா அப்பான்னு சொல்கிறோமோ வயதானவர்களை அவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவையில் வந்து இலக்கியங்களில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய அவை எழுதியிருக்கிறாங்க. சரி, அவைக்கு முன்னாடியே இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகை தொலைத்து அதில் ஏழுகடல் புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னா இடைக்காடர் அப்படிங்கிறவர் தான். அதை தான் பிறகு வந்து அவை வந்து அணுவை தொலைத்துன்னு மாற்றுறாங்க. அணு அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்னு அவைக்கு தோணுச்சு? அதே காலத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்களும் அணுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க, திருமூலர் எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில், அதாவது கிமு 400களில் பார்த்தீங்கன்னா, கிரேக்கத்தில் டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர் தான் அட்டமாஸ் ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்தது இல்லையா, அதோட மூதாதையர் அவர் தான் வந்து முதன் முதல்ல அந்த ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தோன்றுவதற்கான மூலகத்தா. எப்படின்னா கிரேக்கத்தில் ஆட்டம் அப்படின்னா அட்டமாஸ் அப்படின்னா அன்கட்டபிள், இதுக்கு மேலே அதை கட் பண்ண முடியாது, இருக்கிறதுலே இது சிறியது அப்படின்னு அர்த்தம். அப்போ தமிழகத்துக்கும் கிரேக்கத்துக்கும் ரோமானியத்துக்கும்லாம் வணிக தொடர்பு இருந்தது கப்பல் வழியான்னு நமக்கு தெரியும். அப்போ அணு அப்படிங்கிற கான்செப்ட் இங்கேருந்து அங்கே போச்சா இல்லை அங்கேருந்து இங்கே வந்துச்சா? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஹலோ மிஸ்டர் ஜிகே, ஆட்டமை கண்ணால் பார்க்க முடியுமா? அணுவை நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு அணுவோடைய சைஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தலை முடி எடுத்துக்கிட்டோம்னா அந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு 500,000 கார்பன் அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க அது எவ்வளவு சிறியது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அணுவோடைய உட்பகுதி அதாவது நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய அணு கருவுக்கும் அதோடைய வெளிப்பகுதியான எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதைக்கும் உள்ள தொலைவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். எவ்வளோனா ஒரு வட்டமாத மைதானத்தில் நடுவில் ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் பந்தை வச்சோம்னா அந்த கிரிக்கெட் பந்து மைதானத்துக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் வெளிவட்ட மைதானத்துடைய அளவுக்கும் நடுவில் 100,000 மடங்கு கேப் இருக்கும், இடைவெளி. அவ்வளோ இடைவெளி வந்து அணுக்கருவோட மையத்துக்கும் வெளியில் இருக்க எலக்ட்ரானுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 99.9999% வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணுவில் எம்டி, அதாவது ஒன்றுமே இல்லாமல் வெற்றிடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மனிதர்கள் உடம்பில் இருக்கிற அணு இருக்கு இல்லையா, மனிதர்கள் உடம்பில் இருக்கிற அந்த அணுவில் இருக்கிற அந்த இடைவெளியை எடுத்துட்டு நியூக்ளியஸ் மட்டும் அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸை மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த இடைவெளி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த மனித குலத்தோடைய ஆட்டமையுமே ஒரு டீஸ்பூனில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு சிறிதாக இருக்கிற அணுவை வெறுங்கண்ணால் பார்க்க முடியாதுன்னு இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ எப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி பார்க்கலாம். மனிதர்களுடைய கண்களுக்குன்னு சில வேவ் லென்த் இருக்கு இல்லையா, லைட் வேவ் லென்த், இந்த அளவு தான் நம்மளால் வேவ் லென்த்தை பார்க்க முடியும்னு. அதை விட சிறியதாக தான் இருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய அணுவோடைய வேவ் லென்த். ஸோ அதனால் நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் பீம் செலுத்தி அதை தான் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறோம், அதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பால் பார்க்கப்பட்ட அணுவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என்னோட எய்ம் அஸ்ட்ரானட் ஆகணும்னு, இந்த ஆட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இத்தனை ப்ரோட்டான்ஸ் இத்தனை எலக்ட்ரான்ஸ் இத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க? நன்றி. ஆஸ்ட்ரோனட் ஹரீஷ், ரொம்ப சந்தோஷம் ஆஸ்ட்ரோனட் ஆக போகிறீங்கன்னு சொல்கிறது. ஸோ ஆஸ்ட்ரோனட் ஹரீஷை நான் மீட் பண்ணியிருக்கேன் எப்போன்னா, குருநானக் காலேஜிலேருந்து ஒரு கருத்தரங்கம் நடந்தது. ஸோ இது அங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு ஷீல்டு இருக்குது. ஸோ அங்கே கொடுத்தது தான். அப்போ வந்து அந்த ஷீல்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து மடல் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஹரீஷ் அவரே கைப்பட எழுதி அந்த லோகோவெலாம் கையில் அவரே வரைஞ்சி வெட்டி அழகாக கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹரீஷ், உங்கள் கேள்வி என்னென்னா, அணு அணுவை யார் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கல, இது வந்து பல வருடங்களாக நடந்த ப்ராசஸ், பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிமு 400களை வந்து டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர் தான் முத முதல் ஆட்டம்ங்கிற வேர்டை சொன்னார் இல்லையா. அதன் பிறகு 1800களில் ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து டெமோக்ரட்டிஸ் சொன்னதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பொருளும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து அணுக்களால் ஆனது அப்படிங்கிற தேரியை சயின்ஸுக்கு, இன்றைக்கி இருக்க மாடர்ன் சயின்ஸுக்கு தீவிரமாக கொண்டு வந்தவர் அவர் தான். அவருக்கு பிறகு 1897களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஜே
தாம்சன் அப்படிங்கிறவர் தான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். கேத்தேட் ரே டியூப் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் மூலமாக அதை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறார். அதற்கு பிறகு 1911 ரூதர்ஃபோர்டு வராரு. அவர் வந்து தாம்சன் பண்ண சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அப்போ தான் அவர் வந்து நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு அணுக்கருன்னு ஒன்று விஷயம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுவும் 1919 தான் வந்து புரோட்டான் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1932 தான் வந்து நியூட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒரு அணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நடந்த ப்ராசஸ். இதில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி கோல்டன் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டியூப் இப்படின்னு அந்தந்த காலத்தில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததோ அதை வச்சு தான் பண்ணுறாங்க. எர்வின் ஷ்ரெடிங்கர் இவர் தான் வந்து இந்த ஷ்ரெடிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றிலாம் நீங்கள் குவாண்டம் வரும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அவர் தான் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் அந்த ஆட்டம் அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக சொன்னவர் இவர் தான். அவர் சொல்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படிங்கிறது காலத்துக்கு காலம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி ஆராய்ச்சிகள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அந்தந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. எப்படி இவர் வந்து கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பயன்படுத்தினார், அவர் வந்து கேத்தட் ரே டியூப் பயன்படுத்தினார், இன்றைக்கி மாடர்னில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பயன்படுத்துகிறாங்க. எப்படி வந்து ஆட்டம் வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதை பற்றிய தகவல்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த அணுவுடைய வரலாறு என்ன, யார் யார் எப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க, அணுக்கள் ஏற்பட்ட மாற்றம் என்ன இன்னி வரைக்கும் மாடர்ன் சயின்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் ரிசோர்ஸஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் PDFலாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நம்ம உடலும் அணுவால் ஆனதா, நம்ம ஹியூமன் பாடி செல்லுக்கும் அணுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எனக்கும் சின்ன வயசில் இருந்த அதிகமான கேள்வி, ரொம்ப நாள் நான் தேடின கேள்வி. அதனால் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கிறதால இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உடலே வந்து பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. செல் அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்ன பகுதி. அந்த செல்களால் தான் நம்ம ஒட்டுமொத்த உடலே ஆனது. அப்போ நம்ம உடம்புல எவ்வளவு செல் இருக்குமோ அதே அளவு அணுக்கள் ஒரு செல்லில் இருக்கும். அதாவது ஒட்டுமொத்த நம்ம மனித உடம்புல எவ்வளவு செல் இருக்குமோ ஒரு செல்லுக்குள்ள அவ்வளவு சிறிய ஆட்டம்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மனித உடம்புல 100 trillion செல் இருக்குன்னா ஒரு செல்லுக்குள்ள 100 trillion ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1 trillionனாலே 100,000,000,000,000. 100 trillionனா யோசிச்சுக்கோங்க. நம்ம மனித செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, லைசோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மனித செல்லுக்கும் ஆட்டம் அணுவுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அளவு வித்தியாசம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாட்டர் வந்து H2O அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு மிஷின் வச்சு 2 particles ஆஃப் ஹைட்ரோஜனையும் 1 particle ஆஃப் ஆக்சிஜனையும் நம்ம சேர்த்து வச்சு நம்மளால் வாட்டரை நம்மளால் தயாரிக்க முடியாதா? தேங்க்யூ மிஸ்டர் ஜிகே, பாய் பாய். சென்னையில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துலேயுமே நிறைய தண்ணீர் பஞ்சம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் தண்ணியை கிரியேட் பண்ண முடியாதா, ஏதாவதையோ கிரியேட் பண்ணுறோம் லேபில், ஏன் தண்ணீர் கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது சம்மந்தமாக தண்ணீர் எப்படி உருவாகிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். முதல் முதலாக நான் அப்பியர் ஆகி பேசினது, அது வரைக்கும் நான் வந்து ஸ்லைட்ஸ் தான் போட்டுட்டுருந்தேன், நான் அப்பியர் ஆகி வந்து பேசின ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தண்ணீர் அப்படி எப்படி உருவாகிறது இயற்கையாக, H2Oங்கிற நார்மல் ப்ராசஸ் இயற்கையில் நடக்கிறதுக்கு பல பல 1000 வருடங்கள் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு அப்புறம் தான் நமக்கு தண்ணீர் கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஆர்டிஃபிஷியலாக லேபில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும், ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ H2O அப்படிங்கிறது தான் தண்ணி. 2 hydrogen 1 oxygen சேர்ந்தால் 1 H2O தண்ணி உண்டாக்கிட முடியும். ஆனால் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்காது, 2 hydrogen இப்படி எடுத்துக்கலாம், இங்கே 1 oxygen இருக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஆக்சிஜன்கிறது 7-8 இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கிறது 10-15 சேர்ந்து இருக்கலாம். எப்படி அதில் வந்து கரெக்டாக எடுப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த ப்ராசஸ் அந்த மாதிரியான 2H2O2O1 ப்ராசஸை செய்கிறதுக்கும் போது ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளேமபிளான ஒரு பொருள், அதாவது ஈஸியாக எரியக்கூடிய ஒரு பொருள். ஆக்சிஜன் அப்படிங்கிறது அதுதான் இல்லையா, எரியணுன்னா ஆக்சிஜன் வேணும், ஆக்சிஜன் தான் பொருட்கள் எரியும். அப்போ 2 ஆபத்தான மூலக்கூறுகள் ஒன்றா சேரும்பொழுது எவ்வளோ பெரிய வெடிப்பு, எனர்ஜி இழப்பு ஏற்படும் பாருங்கள். 2 hydrogen 1 oxygen சேர்க்கும்போது அது வெளிப்படுத்துகிற எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம நாட்டுக்கே தேவையான அளவு தண்ணி வேணும் அப்படின்னா, அப்போ அதை வெளிப்படுத்துகிற அதுக்கு தேவையான தண்ணீரை உருவாக்கும் பொழுது எவ்வளோ எனர்ஜி வெளியில் போகும்னு பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கலி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். தியரிட்டிக்கலாக ஓகே, பட் ப்ராக்டிக்கலி வெரி வெரி டிஃபிகல்ட். லேபில் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். வரலாற்றில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் கூட நிகழ்ந்திருக்கு. 1937 ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும்போது காற்றில் இருக்க ஆக்சிஜனும் கலக்கும்போது வந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஸ்பார்க், ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜியால் ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டு வந்து ஒரு 30 வினாடியில் எரிஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு. ஸோ அந்த H2O அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இவந்தோ ஒரு வெடிப்பில் வந்து ஒரு நீர் அப்படிங்கிறது வந்தாலுமே வந்து அந்த ப்ராசஸ் அது வெளிப்படுத்துகிற எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகம்.
ஆனால் ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து மேக்ஸ் விசன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விசன் வில்மில் அப்படின்னு ஒரு வின்மில் வச்சிருக்காரு. ஸோ அந்த வில்மில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து அதை தண்ணீராக கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12,000 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு தயாரிக்கிறாரு. இது வந்து இயற்கை, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சூழ்நிலையை பாதிக்காதவாறு மிக குறைந்த செலவில் இந்த மாதிரி தண்ணீர் உற்பத்தி பண்ண முடியும்னு ஆஸ்திரேலிய நாட்டால் அங்கீகரிக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து ஒரு எளிமையான வழி. பட் இதற்கும் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக அமைஞ்சால் தான் எதையும் பண்ண முடியும். உங்கள் குழந்தைகிட்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஹாய், ஹலோ, ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வேணாம், வெறும் குழந்தைங்களோட வீடியோ அனுப்புறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பர். ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களோட குழந்தைங்களோட வீடியோ ஏற்கனவே அனுப்பிட்டீங்க, இன்னும் வரலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக போடும்பொழுது கொஞ்சம் டிலே ஆகும், கண்டிப்பாக வந்துடும். இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து நாமும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.